எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم صدق الله قال نبينا صلى الله عليه وسلم இன்னமல் அழ்மாலு பின்னியாச் வைன்னமாலி குல்லிம் ரஹிம்மானவா சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவா, தொடக்கையிலும் உன் நினைவு, தூயவன் தூதர் நபிநாதர் பாதையில் நடக்கையிலும் உன் நினைவு, நோயுற்று பாயில் கிடக்கையிலும் உன் நினைவு, இறுதியில் எடுத்த அடக்கையிலும் உன் நினைவு, உன்னை புகழ்ந்தவனாய் இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது திந்தற்றி நடக்கிறனும் அத்துணைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை துவங்குகிறேன். குல்லு ஆமீன் வா அன்தும் பி கைர். இந்த நாளை போல எல்லா நாளும் நலவாக ஆகட்டும் என்கிற பிரார்த்தனையோடு கடந்த 2 ஆண்டுகளாக ரமலானை பார்க்காமல், பெருநாடுக்கான தொழுகை இல்லாமல் ஒரு முடக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த நாம் இறைவனின் அருளால் இந்த ஆண்டு ரமலானின் 30 பூர்த்தியாகி பெருநாட்களையும் திடலில் தொழுகிற மகத்தான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். மகிழ்வான செய்தி என்னவென்றால், நாம் அறிந்தவரை மதுரையில் இன்றைக்கு தொழப்பட்ட தொழுகையில் பள்ளிவாசல்களில் மஹால்களில் பெருநாள் தொழுகை நடைபெறுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறையில் திடலில் இங்கே நாம் குழும்பி தொழுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ்வே மகத்தானவன், மேலானவன். இது நடத்தப்பட்டதின் நோக்கம், பள்ளிவாசலில் இழத்திகாப் இருக்கிற போது சமூகம் சுரித்த சில கவலைகளை நள்ளிரவுக்கு பின்னால் பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்ட போது, இந்த சமூகம் பல்வேறு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறது, எனவே பேச்சை தாண்டி எதையாவது இந்த சமூகத்திற்கு நாம் செய்தாக வேண்டும் என்கிற வேட்கையோடு பல்வேறு விவாதங்கள் நடக்கப்பட்டதற்கு பிறகு, எப்போதும் தாய்மார்கள் தான் குழந்தையை பெற்றெடுப்பார்கள், இங்கே 10 ஆண்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள், வெள்ளாபுரம் இஸ்லாமிய நண்பர்கள் என்கிற ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, 7 நாட்களை தொட்டிருக்கிற அந்த குழந்தைக்கு அகீகா விழா நடத்துகிற நிகழ்வாகத்தான் இங்கே ஒரு பெருநாளுக்கான நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளாபுரம் இஸ்லாமிய நண்பர்கள் என்கிற குழு துவக்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முபாரக் பள்ளிவாசலில் வைத்து எல்லா சமய மக்களையும் ஒரு இடத்தில் ஒன்று குவிக்கப்பட்டு இஸ்லாம் குறித்து, இந்துஇசம் குறித்து, கிறிஸ்தவ சமயம் குறித்து ஒரு கலந்துரவாடலை உருவாக்கி கொண்டு, எனக்கு ஒன்னென்றால் நீ வர வேண்டும்,
உனக்கு ஒன்னென்றால் நான் வர வேண்டும். எனவே நமக்குள்ளே ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் இந்த அமைப்பு துவக்கப்பட்டது. அமைப்புகளை தாண்டி, இயக்கங்களை தாண்டி சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்காக எல்லா சமய மக்களையும் ஓரணியில் ஒன்று திரட்டி நமக்கு எதிராக தீட்டப்படுகிற சதிவலைகளை முறியடிப்பதற்காக எல்லா சமய மக்களையும் ஒரு கையில் ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் இந்த அமைப்பு துவக்கப்பட்டது. இடையிலேயே திடல் தொழுகை இல்லை என்கிற ஒரு தகவல் கிடைத்த காரணத்தினால் அவசர அவசரமாக இன்னொரு குழந்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். மிக குறுகிய காலத்திலேயே இப்படி ஒரு திடல் தொழுகை மதுரையில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இங்கே சொல்ல வருகிற செய்தி கவனம் என்னன்னா, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் நாம் செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு பொது எதிரி முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, சமய சார்பற்ற தன்மைக்கு எதிராக காவிய பயங்கரவாதத்தை இந்த மண்ணில் வேரூன்றுவதற்காக அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருந்த சமயங்களுக்கு மத்தியில் வேற்றுமையை கற்பிப்பதற்காக பிரித்தாளுகிற சூழ்ச்சியை செய்வதற்காக ஆக்டோபஸ் கரங்களாக அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஒரு கூட்டம் நமக்கு எதிரான சதிவதிகளை தீட்டுவதற்காக முயற்சி செய்த போது பழம்பெரும் பாரம்பரியத்தை கொண்ட இந்திய மண்ணை பாதுகாக்க வேண்டுமானால் எல்லா சமய மக்களையும் ஓர் அணியில் ஒன்று திரட்ட வேண்டும், இது காலத்தின் கட்டாயம் என்கிற அடிப்படையில் தான் இந்த அமைப்பு துவங்கப்பட்டிருக்கிறார். இஸ்லாம் என்கிற மார்க்கத்தின் பெயரே அமைதி என்று அர்த்தம். நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா, இஸ்லாம் என்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று, நான் ஒப்படைத்தேன் என்று ஒரு அர்த்தம், அல்லாஹ்விடத்திலே நான் சரணடைந்தேன் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, சாந்தி, அமைதி, சமாதானம். வம்புக்கு இங்கு வேலை கிடையாது, இங்கே தனாலடியாக கிளம்புவதற்கு வேலை கிடையாது. இந்த மார்க்கத்தின் பெயரே அமைதியை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுப்பதுதான் இந்த மார்க்கத்தின் அமைப்பு.